இன்றைய போட்டியினுடைய நடுவர்களாக களத்தில் இருப்பவர்கள் எங்களது முன்னாள் மாணவர் ஜோமன், முன்னாள் மாணவர் ஜீமன் அவர்கள் நடுவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து எங்களது முன்னாள் மாணவர் அசார் அவர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் தூத்துக்குடியை சார்ந்த விக்கி என்ற நடுவரும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். Thank you.
I
பாட்டி வந்து கிழிச்சுக்கிட்டு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கவும் சரி, அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கவும் எனக்கு டைம் 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அஞ்சு மணி கேட்டேன் அதுக்குள்ள திரும்ப முடியும். யார் நோய் பதிவா பதிவு
கொடுத்தா. Hello?
முதல் பாதி ஆட்ட நேர முடிவில் லசால் மெல்லே பள்ளி கோல் எதுவும் போடாமல் அதை எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சென்ட்ரல் மெல்லே பள்ளி காளிப்பட்டினம் அணி கோல் எதுவும் போடாமல் சமநிலையை வகுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிகளில் இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி நாளை நடைபெறுகின்ற அரையிறுதி போட்டியில் எல்கே மேல்நிலைப் பள்ளியுடன் ஆட இருக்கின்றது. தொடர்ந்து இரண்டாவது ஆட்டமாக சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி புன்னக்காயல் அணி வீரர்கள் அவர்களை எதிர்த்து தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு வீரர்களும் விளையாட இருக்கின்றார்கள். நாளைய போட்டி இறுதி போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிக்கு அமரர் ரொங்காலி சில்வா அவர்களின் நினைவு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. இரண்டாவது இடம் பிடிக்கும் அணிக்கு ஃபாதர் செபாஸ்டின் அவருடைய நினைவு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்படும். இந்த பரிசுகளை வழங்க இருக்கின்றார்கள் புன்னை சிறகுகள். மூன்றாவது பரிசாக கிளமன்சன் நினைவு பரிசாக நினைவு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்க இருக்கின்றார்கள். இந்த பரிசை வழங்குவோர் ரூபிஸ்டன் அவர்கள். நான்காவது பரிசாக செல்வன் வில்பன் அவர்கள் நினைவாக சுழற் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்க இருக்கின்றார்கள். திரு வில்ஜிஸ் லோபோ அவர்கள் தலைமை ஆசிரியர் ஆர் சி நடுநிலைப்பள்ளி சேர்ந்த பூமங்கலம். சிறந்த வீரருக்கான பரிசை ரவி கொரிரா நினைவாக வழங்க இருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தார். சிறந்த கோல் கீப்பருக்கான பரிசை நினைவு பரிசை பீட்டர் அவர்களுடைய நினைவாக வழங்க இருக்கின்றார்கள் திருமதி புஷ்பம் பீட்டர் குடும்பத்தினர். நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் தலைமையேற்க நமது பங்கு தந்தை பாசமிகு பிராங்க்லின் பெர்னாண்டோ அடிகளார் அவர்கள் முன்னிலை தலைமை வகிக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினராக இங்கே பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் மாண்புமிகு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். முன்னிலை வகிக்க இருக்கின்றார்கள் திரு அமல்சன் பீரிஸ் அவர்கள், ஊர் நிர்வாக கமிட்டி தலைவர் புன்னைக்காயல், திருமதி சோபியா ஆல்வின் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவி புன்னைக்காயல், மண்ணின் மைந்தர் திரு மெரிந்தோ வி ராயல் அவர்கள் தொழிலதிபர் தூத்துக்குடி, திரு நாகன் அவர்கள் துறைமுக கமிட்டி தலைவர் புன்னைக்காயல், திரு செபாஸ்டின் ராஜா தலைமை ஆசிரியர் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி புன்னைக்காயல் இவர்கள் முன்னிலையில் ஆசிரியரை வழங்க இருக்கின்றார் அர்ப்பணி செபாஸ்டின் அடிகளார் பங்கு துணை பங்கு தந்தை புனித சவேரியார் ஆலயம் புன்னைக்காயல். இந்த நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு அனைவர் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம், நாளை தினம் இரண்டு அரையிறுதி போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. முதல் அரையிறுதியில் இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியோடு எல்கே மேல்நிலைப்பள்ளி காயல்பட்டினம் அணி மோத இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் புன்னைக்காயல் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி அணியை எதிர்த்து தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு வீரர்கள் மோத இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் நமது அணியும் பங்கு பெற இருப்பதால் ரசிக பெருமக்கள் வந்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த போட்டிகளில் சிறந்த வீரருக்கான பரிசு வழங்கப்படுகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல சிறந்த கோல் கீப்பருக்கான பரிசும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள்
மாணவர்கள் சங்கத்திற்கு எங்களது பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த போட்டியினை துவங்கி வைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த முன்னாள் கப்பல் மாலுமியலாளர் சங்கத்தினுடைய துணை தலைவர், அகில இந்திய கப்பல் மாலுமியலாளர் சங்கத்தினுடைய துணை தலைவர் திரு விமல்சன் பெரிஸ் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் போட்டியினை துவங்கி வைத்த எங்களது பள்ளியின் பயிற்சியாளரும் விவசி போர்ட்ரஸ்டுடைய அணியினுடைய விளையாட்டு வீரருமாகிய நிக்கோலாஸ் அவர்களுக்கும் எங்களது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த வீரருக்கான பரிசை திரு ரவி கோரேரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தினர் வழங்க இருக்கின்றார்கள். அதுபோல சிறந்த கோல் கீப்பருக்கான நினைவு பரிசை திரு பீட்டர் அவர்களுடைய நினைவாக புஷ்பம் பீட்டர் குடும்பத்தினர் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மொபைல் சத்தியமா? ஆ, மொத நாள் யூடியூப்ல பண்ண ஃபேஸ்புக் லைவ்ல கிடக்கு, எஃபி லைவ்ல கிடக்குல, ஃபேஸ்புக் லைவ்ல போட்டேன். தூய ராஜகணி மாதா ஆலயம் சொல்லி ஆகிட்டு யூடியூப்லயும் போடுவாங்க பார். Thank you.
பேசலாம். நீ உனக்கு காஃபி கீழே Thank you.
Thank you.
Thank you.
நடந்து முடிந்த போட்டியில் லசால் மெல்லப்பள்ளி தூத்துக்குடி அணியை எதிர்த்து ஆடிய சென்ட்ரல் மெல்லப்பள்ளி காயல்பட்டினம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. நாளை நடைபெற இருக்கின்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் சென்ட்ரல் மெல்லப்பள்ளி அணியும் அவர்களை எதிர்த்து எல்கே மெல்லப்பள்ளி அணி காயல்பட்டினம் அணியும் விளையாட இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நாளை வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி வாய்ப்பு இழந்த வீரர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் நடைபெறுகின்ற இரண்டாவது போட்டியில் புன்னக்காயல் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி அணியும் அவர்களை எதிர்த்து அரசு மேல்நிலைப்பள்ளி தர்மைக்குளம் அணியும் ஆதரிக்கின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த போட்டியில் 4வது நடுவராக எங்களுக்கு பணியாற்றிய தம்பி டோனிஸ் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் சரியாக 4 மணிக்கு முதல் போட்டியும் 5 மணிக்கு இரண்டாவது போட்டியும் நடைபெற இருக்கின்றது. முதல் போட்டியில் எல்கே மேல்நிலைப்பள்ளி காயல்பட்டினம் அணியும் அவளை எதிர்த்து சென்ட்ரல் மேல்நிலைப்பள்ளி காயல்பட்டினம் அணியும் ஆடியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற இரண்டாவது போட்டியில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி புன்னைக்காயல் அணி அவளை எதிர்த்து அரசு மேல்நிலைப்பள்ளி தரவைக்குளம் அணியினரும் ஆடியிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.